ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோனட்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீட்டிலேயே ஆர்கானிக் வினிகர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே சோயா சாஸ் ரெசிபி போட்டிருந்தேன். அதில் வினிகர் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் நிறைய பேர் வினிகர்னா என்ன, வினிகர் எங்கே கிடைக்கும், எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் வினிகர் வந்து உடம்புக்கு நல்லதா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வியும் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட பயன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, கடையில் கிடைக்கிறது வினிகர் பேர் சிந்தட்டிக் வினிகர்னு சொல்லுவாங்க. ஒயிட்டாக இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அந்த வினிகர் பார்த்திங்கன்னா வெறும் அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து வெறும் தேங்காய் தண்ணி வச்சு எப்படி இந்த வினிகரை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் இந்த வினிகர் பயன்படுதுன்னு பார்ப்போம். இந்த வினிகரை உணவில் சேர்த்து சாப்பிடும்போது பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகுதாமா, அப்புறம் வெயிட் கூட மேனேஜ் ஆகும், அப்புறம் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் ஆகுது, அதுவும் இல்லாமல் இந்த நெகசுத்து, அதுக்கப்புறம் இயர் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த வினிகர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ்னு வந்துச்சுன்னா சாலட்ஸ்க்கு, அப்புறம் ஊறுகாய்க்கு, அப்புறம் மேரினேட் பண்ணுறதுக்கு, பேக்கிங்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வினிகர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வினிகரை நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வினிகர் செய்கிறதுக்கு தேங்காய் தண்ணி இல்லாட்டி இளநீர் தண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் தினம் தினம் நம்ம வீட்டில் உடைப்போம். அந்த தேங்காய் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ ஒரு 2 கப் அளவுக்கு ஆகுதோ அதை எடுத்து நம்ம வினிகர் செஞ்சுக்கலாம். நான் எடுத்திருக்கிறது 2 இளநீரோட தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது அந்த இளநீர் தண்ணியை இப்படி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அதில் ஏதாவது தூசு இருந்ததுன்னா ஃபில்டர் ஆயிரும். நீங்கள் இந்த தேங்காய் தண்ணியும் இப்படி ஃபில்டர் பண்ணிடுங்க. அந்த நார் அதெல்லாம் விழுந்துருந்துச்சின்னா ஃபில்டர் ஆயிரும். இப்போ நல்லா கிளியராக இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் சேர்த்திக்கலாம். ஈஸ்டோட ரெசிபி இனி வர வீடியோஸில் நான் போடுறேன். வீட்டிலையே எப்படி ஈஸ்ட் தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஈஸ்ட் வந்துட்டு நான் கடையிலேருந்து வாங்கினது. ஹோம்மேட் ஈஸ்ட் வச்சு எப்படி நான் உங்களுக்கு பிரெட் பன் இதெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஹோம்மேட் ஈஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் வரக்கூடிய வீடியோஸில் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஊற்றி வைக்கலாம். ஒரு கிளாஸ் பாட்டில் இருந்ததுன்னா அதில் ஊற்றி வச்சா நல்லது. ஏன்னா இந்த வினிகர் வந்து இப்போ இனி ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்மெண்ட் ஆகி அப்புறம் வினிகராக அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இது ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சிங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே இதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இது மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி நல்லா டைட்டாக மூடி ஒரு கொஞ்சம் சூடான இடத்துலையாக வச்சுருங்க. சூடான இடத்துல வச்சா சீக்கிரமாக அந்த ஃபர்மெண்டேஷன் ஆகும். இப்போ 5 நாளைக்கு நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கணும். 5 நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. 5 நாள் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இது மேலே ஒரு ஒயிட் கலர் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கா, இதுதான் மதர். நீங்கள் இதை கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய வினிகர்ல எல்லாம் இதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும், சீக்கிரமாக ஃபர்மெண்டேஷன் நடக்கும். இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோன்னா ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த ஃபில்டர் பண்ணுறத 21 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு டைம் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒயிட்டாக அந்த லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும், அடியிலையும் அந்த லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், ஒயிட்டாக கீழே விழுது இல்லையா, இதே மாதிரி அடியிலையும் இருக்கும். இந்த மதரை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தனியாக வச்சுக்கலாம். அடியில் இருக்கிறத அப்படியே கீழே ஊற்றிடலாம். நடுவில் இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிடுவோம். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்தது நான் இந்த வினிகரை நான் ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடுறேன். ஒரு பாட்டிலுக்கு மாற்றி வச்சுட்டா இனி ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு ஃபனல் வச்சு இதில் ஊற்றிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்குது. இதே மாதிரி 3 நாளைக்கு 1 டைம், 21 நாளைக்கு நீங்கள் இந்த ப்ராசஸை செய்யணும். 3 நாளைக்கு 1 டைம் பண்ணும்போது இதே மாதிரி மதர் லேயரும் கீழே அடியில் ஒயிட்டிஷாகவும் ஃபார்ம் ஆயிருக்கும். 21 நாளைக்கு 3 நாளைக்கு 1 டைம் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணிப்போம். மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அந்த ஒயிட் லேயர். அதே மாதிரி நீங்கள் ஊற்றக்கூடிய பாட்டில் எந்த தண்ணியும் இல்லாமல் இருக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரை ஆனதுக்கு பிறகு ஊற்றி வைங்க.
இப்போ 21 நாளைக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 21 நாள் ஆயிடுச்சு. ஃபைனலான அந்த வினிகர் நல்ல புளிப்பாக, நல்ல அந்த ஒரு ஃப்ளேவரோட, நல்ல ஸ்மெல்லோட இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் இந்த பாட்டிலை. நல்லா டைட்டாக மூடி வச்சுருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், மேலே வந்து லைட் ஒயிட்டிஷாக தான் இருக்குது. அடியில் பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது இன்னுமே. இதை வந்து நம்ம தூக்கி போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் மறுபடியும் ஒரு வேறு பாட்டிலுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். நல்லா ஒயிட்டாக தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். கடையில் கிடைக்கிற சிந்தட்டிக் வினிகர் இதே மாதிரி தான் கலர் இருக்கும். 5 நாள் தேங்காய் தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 5-6 முறை இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கணும். ஊற்றி வைக்கக்கூடிய அந்த பாட்டிலில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தண்ணி இருந்ததுன்னா வினிகர் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆயிரும். இப்போ இந்த வினிகரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வினிகரை நான் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கிறேன், இல்லாட்டி வெளியிலே வச்சுக்கிறேன். ஆனால் எந்த காற்றும் உள்ளே போகாமல் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த வினிகரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் வினிகர் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்பி வைங்க. ஜானட்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் க்வெஷ்சன்ஸை எனக்கு அனுப்ப மறக்காதீங்க, நான் உங்களுக்கு இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜானட்ஸ் கிச்சன். அடுத்த முறை இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.